வெல்கம் டு அகல்யா சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது என்னென்னா, அரைச்சி வைத்த மட்டன் குழம்பு. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்களும் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்னென்ன அரைக்கணும்னா, மசாலா அரைக்கிறதுக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி, நம்ம காரத்துக்கு ஏற்ப 10-15 மேலேயே நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் குறுமிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை, பூவு, 1/2 முடி தேங்காய். இது தனியாக அரைக்கிறதுக்கு தக்காளி 1 வெங்காயம், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. இது 2 தக்காளி, 2-3 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் இப்போ நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு, மஞ்சப்பொடி, மல்லித்தலை, மட்டன், 1 கிலோ மட்டன், 1 கிலோ மட்டனுக்கு தேவையானது. இப்போ மசாலா எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம், ஏலக்காய், பட்டை, பூவு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் வாசம் ரொம்ப இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது, அதனால் அளவாக போட்டுக்கணும். இப்போ லைட்டாக கருகவே செய்யக்கூடாது, வறுக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தால் தான் நல்லது. தேங்காய் போட்டுக்கணும். ரொம்ப கருக வறுத்தா உடம்பு சுத்தமாக நல்லா வந்துடும். அவ்வளோவா வறுக்கணும், நமக்கு மனம் வரும். அதை வச்சு ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, 1/2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி போட்டு அதை தனியாக கொஞ்சம் அனுப்பி வச்சுக்கணும். குழம்பு ஒருவெல்லாம் வணங்கணும். இப்போ மசாலையை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா அரைக்கணும். போடு இதையும் ஜாரில் போட்டு அரைச்சிடணும். மசாலையை அரைச்சாச்சு, இப்போ இதையும் போட்டு அரைச்சிடணும். அரைச்சாச்சு, இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். ஒரு பட்டையும் கருவேப்பிலை, நல்லா வணங்கணும், நல்லா வணங்கணும். வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, நீ தக்காளி பழம் போட்டணும். தக்காளி பழம் போட்டு இஞ்சி பூண்டு மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வணக்கணும். பச்ச வாசனை போகிற வர வணங்கணும். வாசனை போயிடுச்சு, இனி நம்ம வச்சுருக்க மட்டன் எடுத்து போட்டணும். மட்டன் போட்டு
உப்பு சேர்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு தண்ணி, அதில் ஒரு தண்ணி வரும், அது வர வர நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா தண்ணி விட்டுருச்சு. இனி என்ன பண்ணணும், இதில் மசாலா போடணும். இதில் அரைச்சி வச்ச வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைச்சோம்ல, அந்த மசாலா உருளைக்கிழங்கு நான் வெட்டி வச்சுருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு இதோட போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு விசில் வர வர மூடி போட்டுருணும். விசில் வர வர மூடி போட்டுருணும். அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்கிம் அடங்கிடுச்சு, எப்படி குழம்பு வந்துருக்குன்னு பார்க்கலாம். வீட்டிலே தெரியும் சுவையான அரைத்து வைத்த மட்டன் குழம்பு ரெடி. சாப்பிடலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சமையலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.